بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، الله ودينا الذي يارجلي இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஃமின்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒன்றை அடைவதற்கு அல்லாஹ் தந்திருக்க மிகப்பெரிய ஒரு சாதனம் அதுதான் கண்ணியமானவர்களே துஆ, பிரார்த்தனை. துஆவை கொண்டு ஒரு மனிதன் சாதிக்கவில்லை என்றால் தான் ஆச்சரியப்பட வேண்டும். ஏன் ஒரு முஃமின் துஆவை கொண்டு எதையும் சாதிக்க முடியும், வானத்துக்கு மேலால் இருந்தும் உதவியை இறக்க முடியும், பூமிக்கு கீழால் இருந்தும் உதவி இறக்க முடியும். யாருக்கு? ஒரு முஃமினுக்கு. எதன் மூலம்? துஆவின் மூலம். அல்லாஹ்வுடைய நல்லடி யார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆயுதம் என்றே சொன்னார்கள். ஸலாஹுல் முஃமின், ஒரு முஃமினுடைய ஆயுதம் துஆ. ஒரு ஆயுதத்தின் மூலமாக எப்படி ஒரு எதிரியை தாக்க முடியும், தற்காப்பு கொள்ள முடியுமோ, இது போலதான் துஆ என்பது யாரையும் தாக்குவதற்கு அல்ல, தன்னை காப்பதற்காக, அல்லாஹ்விடமிருந்து உதவியை இறக்குவதற்காக அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த ஒரு முறைதான் துஆ என்பது. இந்த துஆ தேவையற்றவர்கள் இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது. துஆ தேவையற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் துஆவை கொண்டு தேவை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் அல்லாஹ்வின் பக்கம் துஆக்களை கொண்டு தேவை நாடினார்கள். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவைகளை அழைக்கிறீர்களா? பிரார்த்தனைக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைத்து விடாதீர்கள். அல்லாஹ் ஓடி இன்னொருத்தரை அழைத்து விடாதீர்கள். அல்லாஹ் மட்டும் போதுமான. எதற்கு? அழைப்பதற்கு, இறைஞ்சுவதற்கு. அவன் தான் தருவதற்கு தகுதி மிக்கவன், தருவதற்குரியவைகள் இருப்பதும் அவனிடம். எனவே அவனிடமே கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவைகளை அழைக்கிறீர்களே, அந்த நீங்கள் அழைக்கக்கூடியவைகள் எந்த அளவுக்கு பலகீனம் தெரியுமா? ஒரு கொசு ஒன்றை உங்களுடைய கையில இருந்து பிடுங்கிக் கொண்டு போனால் அதை கூட திரும்ப தருவதற்கு சக்தியற்றவர்கள். அவர்களால் அதை கூட மீட்டு தர முடியாது. அப்படியானவர்களை அழைக்கிறீர்கள், யாராலும் முடியாது. இந்த துஆவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். யார் ஒரு அடியான் அல்லாஹ்வின் பக்கம் துஆக்களை கொண்டு நெருங்குவானோ அந்த அடியான் உலகத்திலே அல்லாஹ்வுடைய சன்மானங்களை அனுபவிப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நானும் நீங்களும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்கள். அந்த தேவையை அடைவதற்கு உள்ள ஒரு வழிதான் துஆ என்ற பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பல கட்டங்களிலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். விசேஷமான நேரங்களையும் உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இன்ன நேரத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள். விசேஷமான இடங்களையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இன்ன இடத்திலே இருந்து துஆ செய்யுங்கள். யாரிடத்தில்? எமக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். அதையும் சொல்லியிருக்கிறார்கள். இவர்களிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆ என்பது அவ்வளவு பெருமதியானது. இந்த துஆக்கள் இன்று சமூகத்திலே குறைந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். வாலிபர்களும் தான், வயோதிகர்களும் தான், ஆண்களும் தான், பெண்களும் தான் துஆக்களை கொண்டு அடைய முடியும் என்ற நம்பிக்கை குறைந்து விட்டது. துஆக்களை கொண்டு அடைய முடியாததை வேறு எந்த வழியை கொண்டு அடைய முடியும் சகோதரர்கள்? வேறு எந்த வழியை கொண்டு அடைய முடியும்?
துஆக்களை கொண்டு எதையும் அடையறான் இந்த உலகத்திலே. மறுமையே தருவான் ரப்புல் ஆலமீன் என்றால் இந்த உலகம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் கொசுவுடைய இறக்கைக்கு கூட பெருமதி இல்லாத இந்த உலகத்தில் அல்லாஹ் தருவது அல்லாஹ்வுக்கு சிரமமா? அல்லாஹ்வுக்கு சிரமமா? அதுவும் ஒரு முஃமினனால் சாதிக்க முடியாது என்று சொன்னால் ஆச்சரியம் இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தான் துஆக்களை கொண்டு சாதிக்க முடியும். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் எமக்கு முன்னால் வந்த நல்லவர்கள் சாதித்தார்கள் துஆக்களை கொண்டு. இன்று துஆக்களுக்கு நேரம் கூட ஒதுக்குகின்றோம் இல்லை. ஒவ்வொரு பருதான தொழுகைக்கு பின்னாலும் கேட்கப்படக்கூடிய துஆ நீங்கள் உட்கார்ந்து கேட்கிறீர்கள். இந்த துஆவை அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளும். பருதான தொழுகைக்கு பின்னால் நீங்கள் கேட்கும் துஆவை அல்லாஹ் கபூல் செய்வார். கேட்கிறோமா? சலாம் கொடுத்ததோடு வெளியில ஓடி விடுகிறோம். துஆக்களுக்காக வேண்டி நாம் எந்த நேரத்தை ஒதுக்குகிறோம்? எந்த நேரத்தை ஒதுக்குகிறோம்? விசேஷமான சில துஆக்கள் இன்னென்ன சந்தர்ப்பங்களில், உண்ணும் போதும், உறங்கும் போதும், ஆடை அணியும் போதும், இப்படியெல்லாம் சந்தர்ப்பங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் துஆக்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு துஆவிலும் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. துஆ என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறோம், இந்த உலகத்தில் ஒரு மனிதனிடமிருந்து ஒன்றை அடைய வேண்டும் என்றால் எத்தனை தடவைகள் அவருக்கு கோல் பண்ணுகிறோம். கோல் பண்ணி சாதிக்க முடியாததை காலடிக்கு போய் அவனிடத்திலே கேட்டு கெஞ்சுகிறோமா இல்லையா? சிலர்கள் தொழிலுக்காக வேண்டி கெஞ்சுவார்கள், இன்னும் சிலர்கள் வேறு வேறு அமைப்பிலே பணத்துக்காக வேண்டி கெஞ்சுவார்கள். இப்படியாக எத்தனையோ விதங்களில் ஒவ்வொருவரை நாடி அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே போய் நாம் கெஞ்சி சாதிக்க பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடமிருந்து சாதிக்க வேண்டியவை எத்தனை இருக்கிறது? அதை சாதிப்பதற்கு ஒரு வழிதானே அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். துஆவை உங்கள் ரப்பிடம் துஆ கேளுங்கள், உங்கள் ரப்பிடம் துஆ கேளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறானே, துஆவுடைய வசனம் ஒன்றா இரண்டா? துஆக்களையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தந்திருக்கிறான். இன்ன துஆவை கேளுங்கள், உங்களுக்கு இன்ன உதவி கிடைக்கும். இன்ன சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த துஆவை கேளுங்கள், உங்களுடைய பிரச்சனை நீங்கும் என்ற அமைப்பிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆக்களை குர்ஆனிலே சொல்லி தருகிறான். இன்று இந்த ஜுமாவிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போவது ஒரே ஒரு துஆவுடைய பெருமதி. ஒரே ஒரு துஆ சமூகம் துஆவுடைய பெருமதியை உணர வேண்டும் என்பதற்காகவும் நானும் நீங்களும் பிரச்சனைகளோடு இருக்கிறோம். நிச்சயமாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. வாலிபனாக இருக்கட்டும், வயோதிகளாக இருக்கட்டும், வியாபாரிகள், அதே போல முதலாளிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளி, ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆக்க சொல்லி தருகிறார். அதிலே மிக பெருமதியான துஆ, ஆழமான அர்த்தம், விசாலமான அர்த்தங்களை உடைய ஒரு துஆ தான் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹ் தவக்குலுடைய மிக உச்சகட்டத்தில் ஒரு முஃமின் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்விடம் பரம் சாட்டுவதற்கு மிக உயர்வான ஒரு வார்த்தை அதுதான் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஒரு காரியத்தை ஒப்படைப்பதற்கு ஏற்றமானவன் அந்த அல்லாஹ் தான் என்ற அந்த அர்த்தமுடைய துஆ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துஆவை எந்த அளவுக்கு அதிகமாக என்னென்ன தேவைகள் பிரச்சனைகள் உடையவர்கள் ஓதுவார்களோ அந்த பிரச்சனை வெளியேறுவதற்குரிய வழி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக அவசரமாக கொடுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துஆவை ஓதியவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நெருக்கமான சிநேகிதர், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று ஹலீலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ்வை புரியப்படுத்துகிறார்கள். அவர்கள் முடிவெடுத்தார்கள், இவர்களை நெருப்பிலே போட்டு எரிக்க வேண்டும். பயங்கரமான ஒரு நெருப்பை மூட்டுகிறார்கள். அந்த நெருப்பு மூட்டப்பட்ட இடத்தின் தீச்சுவாரை ஆகாயத்திலே கூட ஒரு பறவை பறக்க முடியாது.
அந்த நெருப்பு குண்டத்துக்கு சமீபமாக யாரும் போகவும் முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போட வேண்டும் நெருப்பிலே, ஆனாலும் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்துக்கு பக்கமாக போய் போடவும் முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு நெருப்பை மூட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், அந்த நெருப்பிலே நான் போடப்படப்படுகிறேன், வேறு யாரும் என்னை காப்பதற்கு இல்லவே இல்லை என்று தெரியும். தன்னுடைய தந்தை கூட அதற்கு உடந்தையாக இருக்கிறார், குடும்பங்கள் கூட அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். இந்நிலை பலர்களுக்கு இருக்கிறார். குடும்பத்தினாலே கைவிடப்பட்டவர்கள் இல்லையா, தன்னுடைய குடும்பம் கைவிட்டவர்கள் இல்லையா, தன்னுடைய நண்பர்கள் கைவிட்டவர்கள் இல்லையா. அப்படி கைவிடப்பட்டவர்கள் எத்தனையோ பேர்கள், எனக்கு யார் இருக்கிறா உதவிக்கு என்று சங்கடப்படுபவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் உணரட்டும், உங்களை போன்ற உங்களை விட சங்கடப்பட்டவர்கள், கஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்டவர்கள், முழு சமூகத்தினாலும் விடப்பட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே போட்டு பொசுக்க போகிறார்கள். இந்த காட்சியை கண்ட ரப்புல் ஆலமீன் உடனே வானத்துக்கு அரசர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் மலைகளுக்கு பொறுப்பாளியான மலக்கையும் அல்லாஹ் அனுப்பிவிடுகிறார். வந்து கேட்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் சொன்னால் அணைத்து விடலாம் நெருப்பை, நீங்கள் சொன்னால் அணைத்து விடலாம் நெருப்பை, அல்லாஹ் அனுப்பி வைத்தா உங்ககிட்ட என்ன உதவி செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று கேட்ட நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இந்த சந்தர்ப்பம் உங்கள் யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, எனக்கு போதுமானவன், நான் இந்த காரியத்தை பொறுப்பு கொடுக்க என்னுடைய ரப்பு போதுமானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் இந்த துஆவுடைய பெருமதி. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யார் ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும் போது, பிரச்சனையில் இருக்கும் போது, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லுவாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவனாக ஆகி விடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் என்ன செய்கிறான், சுடும் தன்மையுள்ள, பொசுக்கும் தன்மையுள்ள, எரிக்கும் தன்மையுள்ள அந்த நெருப்புக்கு கட்டளை இடுகிறான் ரப்பல் ஆலமீன். யானார் கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ சாந்தமானதாக ஆகிவிடு, குளிரானதாக ஆகிவிடு. குளிராக மட்டும் ஆகினாலும் கஷ்டமா போயிடும், அதிகம் குளிராகிவிடும். அதனால அவருடைய உடம்புக்கு சாந்தமான குளிராக நீ ஆகிவிடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், கட்டளையிட்டான். அந்த நெருப்பிலே பல நாட்கள் இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்பமாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வெளியில் வாழ்ந்த காலத்தை விட நெருப்புக்குள்ளே இன்பமாக இருந்தேன் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் பிரச்சனைகளோடு இருக்கும் போது, பிரச்சனை இல்லாமல் இருக்கும் காலத்தில் இருந்த நிம்மதியை விட அதிகமான இந்நிம்மதியோடு நீங்கள் வாழ முடியும். எப்போது உங்களுடைய நாவில் இந்த தவக்களுடைய வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தை வருமாக இருந்தால், பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் உங்களுடைய நாவின் மூலம் சொல்ல வேண்டிய வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போல ஹதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உஹத் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் தெரியும், சில சஹாபாக்கள் அவருடைய உடையத்தில் அல்லாஹ் வசனத்தை மறக்கிறான், உங்களில் உலகத்தை விரும்புவர்கள் இருக்கிறார்கள், ஆகிராவை விரும்புவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இறக்குவதற்கு யுத்த கணத்தில் சில சஹாபாக்களுடைய நிலை மாறியது, உலகத்துக்காக போல மாறியது, கனிமத்து நோக்கமாக வந்தது. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை அந்த இடத்திலே மறந்தார்கள். ஒரு சோதனை அல்லாஹ் இறக்கிறார், ஒரு சோதனை அல்லாஹ் இறக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் நெருக்கடிக்குள்ளானது. முஃமினான சஹாபாக்கள், குரமுதுகு காட்டி ஓடாத சஹாபாக்களுடைய உள்ளம் நெருக்கடியிலே இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்முரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், இன்ன நாஸ கத் ஜமஊ லகும், உங்களுக்கு மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். வார்த்தை என்ன சொல்லுகிறான்,
இந்த வார்த்தை உஹது யுத்தகலத்திலே பேசப்பட்ட வார்த்தை. மக்கள் எல்லாம் உங்களுக்கு அநியாயம் செய்வதற்கு கொள்ளுவதற்கு கொண்டு சேர்ந்திருக்கிறார்கள், அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று குஃபாரர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுடைய உள்ளத்தின் நிலை எப்படி? ஃபஸாதத்துஹும் ஈமானா, ஃபஸாதஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரித்ததே தவிர அவருடைய ஈமான் குறையவில்லை. ஃபகாலு, அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், யாரும் புறமுது காட்டி ஓடட்டும், எந்த எதிரியும் என்னை கொள்ளுவதற்கு வரட்டும், ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பு ஒப்படைப்பதற்கு சிறந்த ரப்பு அல்லாஹ் மட்டும்தான் என்ற ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தை. எந்த பிரச்சனை வரும் காலமாக இருந்தாலும் விட்டுவிடக் கூடாது. கொடூரமான நெருப்பில் போட்டு பொசுக்கும் அளவுக்கு சோதனை வந்தாலும் விட வேண்டாம் என்றுதான் அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில். சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், உள்ள நெருக்கடிக்குள்ளானதா, உள்ளத்தில் கவலை நிரம்பி விட்டதா, உள்ளத்தில் சஞ்சலமாக இருக்கிறதா, அடுத்தவர்களால் அநியாயம் நடக்குகிறதா? நடக்கட்டும், பரவாயில்லை, அல்லாஹ்வுக்கு இவைகள் எவையும் மறைவானதல்ல. உங்களுடைய வியாபாரத்துக்கு எதிராக இன்னொருவர் சதி செய்கிறாரா? உங்களுக்கு எதிராக சதி செய்கிறாரா? உங்களுடைய மானத்துக்கு எதிராக பங்கம் விளைவிக்க பார்க்கிறாரா? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், சொல்லுங்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே தான் எம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆ ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், தவக்கலுடைய துஆ. யாரு உமைய தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்விடம் யார் பரம் சாட்டுவாரோ, பரம் சாட்டுவாரோ, ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ் போதுமானவர், அல்லாஹ் அவருக்கு போதுமானவர், அல்லாஹ் பொறுப்படுத்திடுவாங்க. நியமானவர்களே, தவக்கலுடைய வார்த்தை அடிக்கடி எம்முடைய நாவிலே கூற வேண்டிய வார்த்தை. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லதி ஒருமையாக ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இந்த வார்த்தை அடிக்கடி ஓதப்பட வேண்டும், அடிக்கடி ஓதப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமக்கு தெரியும் உள்ளமெல்லாம் நொந்த அன்பு நபியுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளமெல்லாம் நொந்திருந்தார்கள். ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம், சரித்திர ஆசிரியர்கள் அந்த சம்பவத்தை சொல்லும் போதே அழுது விடுவார்கள். உறவாக்கள் கூட அந்த சம்பவங்களை சொல்லும் போது தாங்க மாட்டார்கள். அவ்வளவு வேதனைக்குரிய ஒரு சம்பவம் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தினி அவர்களுக்கு இட்டு கட்டிய சம்பவம். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் முனாபிக்குகள் இருந்தார்களோ இந்த காலத்திலும் தொப்பி ஓட்டி ஹிஜாபு போட்டு முனாபிக்குகள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இருக்கத்தான் செய்கிறார்கள். நெற்றி கூட கருத்திருக்கும் முசல்லாவிலும் இருப்பார், ஆனால் உள்ளத்திலே நிஃபாக், உள்ளத்திலே நிஃபாக். ஒரு மூமினை பற்றிய ஒரு கட்டணம் உள்ளத்தில் உண்டாகிவிட்டதா? புரிந்து கொள்ளுங்கள், நீங்களே உங்களுக்கு தீர்ப்பு கொடுங்கள். நான் ஒரு முனாஃபிக், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நான் ஒரு முனாஃபிக் என்று நீங்களே உங்களுக்கு தீர்ப்பு கொடுங்கள். அதிகமான பெண்களிடம் இந்த நிஃபாக் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிரயாணம் போன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோட விடப்பட்டு விட்டார்கள். நீளமான சம்பவம், சஹாபாக்கள் பல்லக்கை தூக்கிவிட்டு வந்து விட்டார்கள். உள்ளாரே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார் என்று நினைத்து விட்டு வந்து விட்டார்கள். வந்ததன் பின்னாரே தான் தெரியும் அவர்கள் இல்லை என்று. ஆயிஷா ரலியல்லாஹு தனிமையில் இருக்கிறார்கள், ஒரு மறைவான இடத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். தூக்கம் போய் விட்டது. ஸஃபார் இப்னு முஅத்தன சுலமி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள் ஒட்டகத்திலே. வரும் போது யாரோ இருப்பது போன்று விளங்கியது, விளங்குகிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய முகத்தை அவசரமாக மூடிக்கொண்டார்கள். தனிமையிலே இருக்கிறார்கள், தனிமையில் யாருமே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாயிலே இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கண்டதோடு பேசினார்கள் ஸஃபார் மாச்சல் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரே ஒரு வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை தான் சொன்னார்களே தவிர வேறு எந்த வார்த்தையும் அவர்கள் பேசவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தனிமையில் அழைத்து கொண்டு வருகிறார்கள்.
தனிமை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். சாயம் பூச நினைப்பவர்கள் எப்படியும் பூசுவார்கள். இன்று நம்முடைய சமூகத்தில் இல்லாமலா போய்விட்டார்கள், இல்லாமலா போய்விட்டார்கள், குடும்பங்களில் இல்லாமலா போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மை தெரியும் யாருக்கு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனா வந்து சேர்ந்து விட்டார்கள், கதையை பரப்பி விட்டார்கள். அப்துல்லா பின் உபை பின் சலூல் பரப்பி விட்டான், இவர்கள் தவறாக நடந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமாக சொல்லுகிறேன், இந்த வார்த்தைக்கு பின்னால் இப்படியான ஒரு இட்டுக்கட்டல் பரவிவிட்டது. முழு நகரத்துக்கும் முழு மக்கா மதீனாவுக்கும் பரவிவிட்டது. வேதனை தாங்க முடியவில்லை. எப்படி இருக்கும்? நடக்காத ஒன்று பரப்பப்பட்டால், நடக்காத ஒன்று பரப்பப்பட்டால், வாய் மூலம் வாய்க்கு தாவியே பரவிவிட்டது. இன்று சர்வசாதாரணம் பேஸ்புக் மூலமாக அரசியல் மேடைகளை பாருங்கள், அரசியல் மேடைகளை பாருங்கள், ஒருவரை ஒருவர் எதிர்த்து இது போல பல நிகழ்வுகள் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை பயப்படுங்கள். ரப்புல் ஆலமீன் பிடித்தால் ஓட இடம் இருக்காது, ஓட இடம் இருக்காது. அல்லாஹ் மறுமையில் கேட்பான், ஐனல் மஃபர், இன்றைய நாள் எங்கே தப்பி ஓடப் போகிறாய்? இலா ரப்பிக்க யௌமைதின் முஸ்தகர், அல்லாஹ்விடம் தான் நீ நிற்க வேண்டும். எங்கே ஓட முடியாது உன்னால? உலகத்திலே வேண்டும் என்றால் யாருக்கும் தெரியாமல் முகவர் இல்லாமல் நீ செய்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு மறைவாடல. நீ பேசிய பேச்சும் தெரியும், நீ செய்த செயல்களும் தெரியும், நீ எத்தனை பேரோடு சேர்ந்து சூழ்ச்சி செய்தாய், மானபங்கப்படுத்த நினைத்தாய் என்பதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பத்தினி என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், என்னுடைய உள்ளமே வெடித்து விடும் போல இருந்தது. அவ்வளவு வேதனை, உண்ணாமல் உறங்காமல் தொழுகையோடு துஆவோடு இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஆறுதல் சொல்லுவார்கள். தன்னுடைய தந்தை அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஆறுதல் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள், ஒரு நாள் சொன்னார்கள், ஆயிஷா நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்வோட மன்னிப்பு கேளு, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், மன்னித்து விடுவான். எப்படி இருக்கும் அந்த மனைவிக்கு? செய்யாத தவறி மன்னிப்பு கூட கேட்க தேவையில்லை. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்று வேதனை இருந்தது. அடுத்ததாக சொன்னார்கள், நீ நிரபராதியாக இருந்தால் அல்லாஹ் உன்னை நிரபராதி என்று உணர்த்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கேட்டதும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், என்னுடைய ஈரல் வெடித்து விடும் போல இருந்தது. அவ்வளவு வேதனை. அந்த நேரத்திலே சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு நிஅல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹ், யார் என்ன சொன்னாலும் சரி, ஏந்த ரப்பு எனக்கு போதுமானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9 வசனங்களை இறக்குகிறான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நிரபராதி என்று, நிரபராதி என்று, இன்னல்லதீன ஜாஉ பில் இஸ்மி உஸ்பதுன் லா தஹ்சபு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும் லிகுல்லி இம்ரின் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம் வல்லதீ தவல்லா கிப்ரஹு லஹும் அஸாபுன் அஸீம். ஒரு கூட்டம் வந்தார்கள் உங்களை விட்டு கட்டி, லா தஹ்சபு ஷர்ரல் லக்கும், நீங்கள் நினைத்து விட வேண்டாம், அவர்கள் இட்டு கட்டினார்கள், ஊர்லகம் எல்லாம் பரவியது, நீங்கள் நிரபராதி, நீங்க அப்படி செய்யல, தெரியும் அல்லாஹ்வுக்கு. இவர்கள் சொல்லி தருகிறார்கள், நல்லவருடைய உள்ளத்திலும் இந்த கெட்டெண்ணம் உருவாகி இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்கள் நிரபராதி என்று. கட்டட்டும் பரவாயில்லை, லா தஹ்சபு ஷர்ரல் லக்கும், இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன், உள்ளங்களை அறிந்தவன், ரகசியத்தை அறிந்த ரப்புல் ஆலமீன் ஆறுதல் சொல்லுகிறான், நீங்கள் நினைக்க வேண்டாம் இது உங்களுக்கு கெடுதி என்று நினைக்க வேண்டாம். உலகமே பேசினாலும் உங்களுக்கு கெடுதி அல்ல, பல் ஹுவ கைருல் லக்கும், இது உங்களுக்கு நலவுதான், இது உங்களுக்கு நலவுதான். இட்டு கட்டப்பட்டவர்கள் சுப செய்தி பெறுங்கள், நீங்கள் நிரபராதி என்றால் உங்களுக்கு யாரெல்லாம் இட்டு கட்டினார்களோ அது உங்களுக்கு நலவி, உங்களுடைய மீசானுக்கு நலவி, சிராத்துக்கு நலவி, சொர்க்கம் போற வரைக்கும் அது நலவாகத்தான் இருக்கும், நலவாகத்தான் இருக்கும். கட்டுபவர்கள் கட்டட்டும், கேவலத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு ஒரு கண்ணியம். எதனால்? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் சொன்னார்கள், அல்லாஹ்வுடன் புறம் சாட்டினார்கள்.
நிரபராதி வசனம் இறக்கப்பட்டது. ஓடி வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா தந்தை வருகிறார் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வசனம் இறக்கப்பட்டு விட்டது நீங்கள் நிரபராதி என்று போங்க உங்களோட கணவனுக்கு நீங்க அல்லாஹ்க்கு கணவனுக்கு நன்றி செலுத்துங்க என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கணவனுக்கா என்னுடைய ரப்புக்கு தான் நான் நன்றி செலுத்துவேன் என்று சொன்னார்கள். அறிந்த ரப்புல் ஆலமீன் நான் பரிசுத்தவாளி என்று இறக்கி விட்டான் என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுஜூதிலே விழுந்தார்கள். அல்லாஹ் வசனங்களை இறக்குவதாக இருந்தால் பலர்கள் இன்றி எங்கோ தூக்கி வைத்திருப்போம் எங்கோ தூக்கி வைத்திருப்போம் விட்டு கட்டப்பட்டவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே தான் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக பொறுப்பெடுப்பார். அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி விட்டால் அதை பொறுப்படுத்தி முடித்து வைப்பது ரப்புடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எனவே தான் இந்த துஆக்களை அதிகமாக ஓதுங்கள். இந்த துஆ சாதாரணமான துஆவல்ல. அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஓதி இருக்கிறார்கள். இதே போல கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கலாவுக்கு நாம் நன்றி செலுத்தும் நன்றி செலுத்தியவர்களாக கூட கணிக்கப்படுவோம் எப்போது தெரியுமா? இந்த துஆவை ஓதினார் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் வலம் அன்னஹும் ரது மா ஆதாஹும் அல்லாஹ் வ ரசூல் வ குலு வ காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலால் கொடுக்கப்பட்டதை பொருந்தி கொண்டார்கள் என்றால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? பொருத்தத்துக்குரிய அடையாளம் ஹஸ்புனல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு போதுமான கஷ்டம் வந்தாலும் பொருந்தி கொள்ளுங்க இட்டுக்கட்டப்பட்டாலும் சஞ்சலப்படுவாலும் பொருந்தி கொள்ளுங்க அல்லாஹ் உங்களோட கூட இருக்கிறான். எப்போது ஹஸ்புனல்லாஹ் அவர் அமல் வக்கீல் சொன்னார் உங்களுக்கு எதிராக வெச்சம் அடிக்கிறார்கள் கவலைப்பட வேண்டாம் ஹஸ்புனல்லாஹ் சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் கவலைப்பட வேண்டாம் ஹஸ்புனல்லாஹ் சொல்லுங்க. உலகமே தலைக்கு புற உங்களோடு நடந்தாலும் ஹஸ்புனல்லாஹ் சொல்லுங்கள். அனைத்துக்கும் பொறுப்பாளி ரப்புல் ஆலமீன் உங்களை பொறுப்பெடுப்பார். வேறு யார் எமக்கு வேண்டியிருக்கிறது? உலகத்தை திருப்திப்படுத்த வேண்டாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த. உலகத்தை யாராலும் திருப்திப்படுத்த முடியாது உலகத்தார்களை யாராலும் திருப்திப்படுத்த முடியாது. வரக்கணக்கு தன்னோடு கூட இருக்கும் மனைவியை திருப்திப்படுத்த முடியாது என்றால் ஊரகத்தை திருப்திப்படுத்த முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வை ஒரு சுஜூதை கொண்டு திருப்திப்படுத்த முடியும் ஹஸ்புனல்லாஹ்வை கொண்டு திருப்திப்படுத்த முடியும். அன்பார்ந்தவர்களே அதிகமாக இந்த துஆவை ஓதுங்கள். வாலிபர்களே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம் ஓதுங்கள். வியாபாரிகளே ஓதுங்கள். பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் இந்த துஆவை அடிக்கடி ஓத சொல்லுங்கள். இதன் மூலம் கிடைக்கும் விமோசனம் அறிந்திருக்க கூட மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய தோழர்களிடத்திலே சொன்னார்கள் என் அருமை தோழர்களே சொன்னார்கள் நான் எப்படி இன்பமான வாழ்க்கை வாழ முடியும் இந்த உலகத்திலே என் அல்லாஹ்வுடைய உத்தரவு படி சூர் ஊதக்கூடிய அந்த இஸ்ராமிய அலி இஸ்லாம் அவர்கள் சூரை வாயில வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்கும் நிலைமையில் நான் எப்படி இந்த உலகத்தின் சுவண்டிகளை நான் அனுபவிக்க முடியும் என்று சொன்ன நேரம் சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தை ஒரு பாரமான வார்த்தையாக ஆகிவிட்டது. அப்போது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரம் கேட்டார்கள் என்ன செய்வது யா ரசூலல்லாஹ்? அப்போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் நீங்கள் சொல்ல வேண்டும் உடைய உள்ளம் இப்படியான நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறதா என்ன செய்வது நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறதா நீங்கள் சொல்ல வேண்டும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அலல்லாஹி தவக்கல்னா இந்த துஆவை ஓதிவிடுங்கள். அல்லாஹ் எனக்கு போதுமானவன் பரம் சாட்டுவதற்கு அவன் போதுமானவன் அல்லாஹி தவக்கல்னா நான் அல்லாஹ்மீதே தவக்கல் வைத்திருக்கிறேன் என்று இந்த துஆவை சொல்லுங்கள். அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். அந்த சூருதப்படக்கூடிய நாளில் உங்களுக்கு விமோசனம் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே தான் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமாகவே வந்தாலும் உள்ளத்தில் நெருக்கடியாகவே வந்தாலும் நானும் நீங்களும் ஓத வேண்டிய வார்த்தை சிறுக்குடைய வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள். இப்படி வந்துட்டதே யார் இருக்கிறா உதவிக்கு இப்படி எல்லாம் பேசிவிட்டார்களே இப்படி எல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களே என்று வேதனைப்படாதீர்கள். அல்லாஹ் இருக்கிறான் என்னோடு. தவக்கல் வையுங்கள் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்.
ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் சொல்லுங்கள், அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். எனவே வல்லவன் அல்லாஹ் மனைவருடைய உள்ளத்திலும் ஈமானை உறுதிப்படுத்துவானாக. யா அல்லாஹ் சில பாவங்களை மன்னிப்பாயா, தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகள் மன்னித்து மறைத்திடுவாயா. யா அல்லாஹ் மனைவருக்கு நீ உன்னுடைய பொருத்தத்தை நசிபாக்குவாயா. யா அல்லாஹ் மனைவருடைய வாழ்க்கையிலும் பறக்க செய்வாயா. யா அல்லாஹ் எம்முடைய பிள்ளை குட்டிகளை புரிந்து கொள்வாயா. எம்முடைய சந்ததிகளை யா அல்லாஹ் அருள்மிக்க சந்ததிகள் ஆக்கிடுவாயாக, கண் குளிர்ச்சிகளை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் நீ பெற்றெடுத்த பெற்றோர்களை மன்னிச்சிடுவாயாக, அவர்களுக்கு உயர் பதவிகளை இன்மையிலும் மறுமையிலும் கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ் பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய சோதனையான கொரோனா இன்னும் யா அல்லாஹ் நாடுகளிலே பரவி கொண்டிருக்கிறது ரப்பே. யா அல்லாஹ் அதை அனுப்பியவன் நீ, அதை இல்லாமலாக்கும் சக்தி உனக்குத்தான் இருக்கிறது. சோதனைகள் நீங்குவதற்கு நாம் உன் பக்கம் நெருங்காததுதான் குறை ரப்பே. இதோ இந்த மிம்பரிலே இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், சிறப்பான துஆ கபூலாக்கப்படக்கூடிய நேரத்திலே கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நோயை பூமியை விட்டு தூக்கிடுவாயாக, அவசரமான விமோசனத்தை தருவாயாக, எந்த பாதிப்பும் வரக்கூடாது யா அல்லாஹ். என் அனைவரையும் பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ் என் அனைவருக்கு நல்ல முடிவை தருவாயாக. கடைசி நேரம் லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூல் அந்த கலிமாவின் முடிவு முடிவில் ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் பிரதோசியில் என் அனைவரை முன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.